அம்மா, நான் வந்து உங்களுக்கு இப்ப எனக்கு ஒரு 10 பிள்ளை இருக்குன்னா நான் ஒரு இடத்துல சமையல் பண்ணி வச்சுட்டு போறேன்னா ஒரு பிள்ளை சாப்பிடும் ஒரு பிள்ளை சாப்பிடாம போகும். அது குத்தம் ஏன் மேல கிடையாது. இவர் வந்து கரெக்டாக எல்லாத்துக்கும் நல்லதாக செஞ்சுட்டு இருக்காங்க. நான் அரசியலை பற்றி எதுவும் பேசலை, பொதுவாக பேசுகிறேன். நல்லதான் பேசுகிறாங்க, ஆனால் சேர்க்க வேண்டியவங்க கரெக்டாக சேர்க்கணும் இல்லையா? அதுக்கு என் மேலே குறை சொல்லி என்ன பண்ணியும் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆ சரிம்மா. அம்மா, நான் உங்களுக்கு வந்து முன்னாடியே சொல்லிட்டேன். அதாவது எப்படின்னா, கண் பூஞ்சை, அதாவது இதுக்கு முன்னாடி கொரோனா வந்தது வந்து எல்லாரும் பார்க்கக்கூடியது, அதுலேருந்து தப்பிக்கக்கூடியதை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டு வந்தோம். இப்போ வந்து எப்படின்னா, அதாவது கூட பிற நட்பாக இருந்துக்கிட்டு ஒருத்தவங்களை கொலை பண்ணுற மாதிரி, அதாவது அண்டம் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுங்கிற மாதிரி, தன்னுடைய முத வந்து ஒரு உயிர் போகுதுன்னா அந்த உயிர் போகிறதுக்கு முன்னாடி நம்ம உடம்பு வந்து முன்னாடியே காட்டி கொடுத்துரும். உடம்பில் ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னா உடம்பு அழித்தார் உயிர் அழிப்பார். உடம்பு வந்து நமக்கு முன்கூட்டியே காட்டி கொடுக்கும். நம்ம நண்பரும் நம்ம உடம்பு தான், நமக்கு கோயிலும் நம்ம உடம்பு தான். அது நம்ம உடம்பை அழித்தோம்னா, உடம்புகளுடைய நோய்பாடுகளுக்கு நம்ம உள்பட்டோம்னாக்கும் அதை நம்ம அசால்ட்டாக விட்டுறோம். ஆனால் ஒரு நோய் வரப்போது நம்ம உடம்பு உயிர் போகுதுன்னா ஃபஸ்ட்டே நமக்கு நம்ம உடம்பு ஃபஸ்ட்டு உணர்த்தும். நம்ம அதை வந்து முன்கூட்டியே, நம்ம எத்தனை பேர் நம்ம உடம்பை கும்புறவங்க இருக்கோம், கும்பிட மாட்டேங்கிறோம். நம்மளை என்றைக்காவது நம்ம இந்த காலுக்கு கைக்கு நன்றி சொல்கிறோமா? செய்ய மாட்டேங்கிறோம். அதை வந்து நம்ம, நான் இன்னைக்கு ஒரு இதில் அந்தஸ்தில் இருக்கேன், நான் ஒரு பதவியில் இருக்கேன்ட்டு அந்த மாயையில் இருக்கோம். ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், இந்த உடம்பு இந்த ஆன்மா எல்லாமே மாயதான். இதை விட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம உயிர் அனாதையாக நிற்கப்படும். கொஞ்சமாவது நம்மளையே நாம் பார்க்கணும். நம்ம அதை பார்க்காதனால இவருக்கு ஏற்கனவே வந்துச்சு அந்த இந்த பிரச்சனை வந்துச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ அவர் உயிர் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மன அழுத்தத்துக்கு அவர் ஆளாக்கப்பட்டார். சரி, அதனாலையும் ரெண்டாவது, அது அவங்க வீட்டில் யாராவது வந்தால் நான் கொஞ்சம் கன்னடெல்லாம் பேசுவேன், நான் சொல்லிக்கிறேன், அது வேறு மாதிரி. ஆனால் அவர் நமக்கு ஒரு பொக்கிஷம், நமக்காக இல்லை, எங்கேயோ அங்கே இருக்கிற, நம்ம எங்கேயே போனாலும் கைலாயம் போனாலும் நம்ம பிள்ளையே இருக்குது. நம்ம பிள்ளையே இல்லாமல் இல்லை, எல்லா நாட்டிலையும் நம்ம பிள்ளையே இருக்கா, அவங்களும் நமக்குள்ளே இருக்காங்க. அது மாதிரி வெளிநாடு போனாலும் நம்ம பிள்ளையே இருக்காங்க. நம்ம பறந்து போயிட்டு தான் இருக்கோம், ஒரு குறிய இடத்துல நம்ம இருக்கலை. அதனால எல்லா பாஷையும் கற்றுக்கிற வேண்டிய அவசியமும் தேவைப்படுது. எல்லாரும் கோடீஸ்வரோட்டு பிள்ளைகளாக இல்லை. நம்ம கோடீஸ்வரனாக இருந்தால் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த சொத்தே அவங்க பிள்ளைகளுக்கு உதவாகாமையும் போயிடுது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தன்னை தான் காப்பாற்றுறதும் தன்னை பேணி காப்புறது ரொம்ப அவசியம். அது கொஞ்சம் நமக்குள்ளே அந்த அக்கறை இல்லாமே போயிடுது. அதே சமயத்தில் இந்த இது வருதுன்னு நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கேன் எல்லாத்துக்கிட்டேயும். இந்த மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கும், படப்படப்பு வரும், விழுவோம், வாயிலேருந்து வாணி வடியும், அப்படியே உயிர் இறந்துருவாங்க. நான் போன வட்டமே எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கேன். அதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறதும் நான் சொல்லியிருக்கேன். இந்த பாருங்க, கடவுள் வந்து நேராக வரமாட்டார், மனித ரூபத்தில் தான் கடவுள் வருவார். அதே மாதிரி அசுரரும் கடவுளாக அசுரரும் இருக்காங்க, அதுவும் மனித ரூபத்திலேயே தான் அசுரர் வருவாங்க. அதே மாதிரி தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் அந்த கொல்லிமலை அப்படிங்கிறது எதுக்கு பேர் வந்துச்சு? நம்ம நடந்து போகையிலேயே ஒரு கொடி பறந்து வந்து கழுத்தை நெரிச்சு கொல்லக்கூடிய தன்மை அவ்வளோ உக்ரமாக இருந்துச்சு கொல்லிமலையில். இன்னும் கொல்லிமலையில் அந்த நதியை தாண்டி போனோம்னா ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் ஒரு, இப்போ கூட நீங்கள் போனீங்கன்னா பாருங்கள், அந்த நதியை தாண்டின பிறகு கொல்லிமலையில் ஒரு காய் இருக்கும். அந்த காயில் உள்ள அந்த பருத்தி வெடிச்சிச்சின்னா, அது நம்ம உடம்புல விழுந்துச்சுன்னா ட்ரெஸ் எல்லாம் கூட நம்ம எடுத்து போட்டு அப்படியே சொரிஞ்சு சொரிஞ்சு நம்ம இதாகிக்கிடுவோம். அந்த மாதிரி கொடூரமானதெல்லாம் இருக்குது அந்த இதில், அந்த கொல்லிமலையில். அந்த இதுலேயே வந்து சஞ்சீ வேறுங்கிற ஒரு வேறும் இருக்குது. அது இந்த பேயாட்டு மாதிரி அது இருக்குது நிறையா, நான் அடுத்த இதில் காட்டுறேன். அதுலேயே சஞ்சீ வேறுலேயே வந்து பல ரகங்கள் இருக்குது. அதில் நாங்கள் வந்து செடிகளை, நான் இவ்வளோ தூரம்லாம் போகிறேன், காடு மறையெல்லாம் போகிறேன், ஏன் எனக்கு கட்டி ஈட்டியெல்லாம் வரல, ஏன் நான் ஐஸ்குள்ளெல்லாம் போய் தவங்கள்லாம் இருக்கேன். ஐஸு உருகி தான் அங்கே தண்ணி வருது, கை வைக்க முடியாது. இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு ஐஸு எடுத்து நீங்கள் இப்படி கையில் வைங்களேன், வைக்க முடியாது. ஆனால் நான் அந்த கை ஐஸு பூரா கரைஞ்சி போகிற வரையும் வச்சுருப்பேன், நீங்கள் எடுத்து கொடுங்க, நான் வச்சுருப்பேன். ஏன்னா நம்ம அந்த தவ நிலையில் இருக்கிறதுனால அதுக்கு இல்லைன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், டாக்டரே சொல்லுவாங்க பிளட்டெல்லாம் அரெஸ்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட இதையும் நம்ம வச்சுக்க முடியுது. அப்படி இருக்கும்போது தன்னை தான் காப்பாற்றிக்கிறதுக்கு சில மூலிகைகளை இவங்க பயன்படுத்தணும். அதே மாதிரி மூச்சு பயிற்சி, ஒரு நாளைக்கு
ஒரு 20 நிமிஷம் 24 நேரத்துல 20 நிமிஷம் நமக்குன்னு ஏன் ஒதுக்க மாட்டேங்கிறோம்? யாராவது இதுல இருக்கிறவங்களாவது ஒதுக்கி இருக்கீங்களா சொல்லுங்க சொல்லுங்க. உங்களை தான் கேட்குறேன் சொல்லுங்க. நீங்களாவது ஒதுக்கி 20 நிமிஷம் உங்களுக்குன்னு ஒதுக்கியிருக்கீங்களா? ஆ ஒதுக்குனதில்ல. அப்புறம் நோய் வருது அது வருதுன்னா எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறது? ஒரு மூச்சு பயிற்சி இப்படி எடுத்து ஃபஸ்ட்டு வந்து இடது மூக்கில் நம்ம சுவாசத்தை இழுத்து பிறகு வலது மூக்கில் வந்து விடணும். பின்ன வலது மூக்க இதே வந்து 5 தடவை விடணும். இடது மூக்கில் எடுத்து ஏன்னா நமக்கு இதயம் இங்கே தான் இருக்குது. அப்போ நமக்கு இதயம் நல்லா பஞ்சிங் ஆகணும்னா நீங்கள் எந்த சாமி கும்பிட வேணாப்பா, எதுவும் ஆன்மீகவே வேணாம். ஆனால் இயற்கைன்னு ஒன்று இருக்குல்ல, பஞ்சபூதங்கள்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை நீங்கள் பின்பற்றலாம் இல்லையா. காற்றுக்கு நீங்கள் ஏதாவது உருவம் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? தண்ணியை என்னைக்காவது நீங்கள் கைக்குள்ளே அடக்க முடியுமா? நெருப்பை கைக்குள்ளே அடக்க முடியுமா? ஆகாயத்தை நீங்கள் உங்களுக்கு அளவிடத்த முடியுமா? இந்த பூமியை ஏதாவது பண்ண முடியுமா? இப்போ இதுக்குன்னு ஒரு சக்தி இருக்குங்கிறத நீங்கள் உணரும்போது தன்னை அதுக்குள்ளே அடக்கமான அந்த இறைவன் கொடுத்த இதை நம்ம என்னைக்காவது நம்மளை நாம் கும்பிட்டுருக்கோமா? நம்ம அதை பேணி இருக்கோமா? இல்லை இல்லை. அப்போ ஒரு 20 நிமிஷம் மூச்சு பயிற்சி, மூச்சு பயிற்சின்னு சொல்கிறத காட்டிலும் இந்த சுவாசத்தை இழுத்து உள்ளே வச்சு கொஞ்சம் எவ்வளோ நேரம் நம்மளால் ஏதோ காற்று ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு வாங்குகிறோம் விடுறோம் வாங்குகிறோம் விடுறோம். ஆனால் அதை என்னைக்காவது அளவுகோலாக அளந்துருக்கோமா? நமக்கு பணம் வரலை, தொழில் வரலை, வாழ்க்கை வரலை, வீடு வாங்கலை, காடு வாங்கலை, சொந்தம் பந்தம் அவன் வெறுத்தான், இவன் வெறுத்தான், அவன் வெறுத்தான், இவன் வெறுத்தான் தான் போகிறோம். என்னைக்காவது நம் யார், நாம் எதுக்கு பிறந்தோம், நம்ம அம்மா அப்பா எப்படி யார் தேர்வு எடுத்தா, நம்ம எதுக்கு நம்ம என்ன செய்ய வந்திருக்கோம், எதுக்காக நம்ம இன்னொருத்தவங்களை தேடி போகணும், நமக்குள் என்ன சக்தி இருக்குது, நம்மளை மாதிரி தானே அவங்க, இதை என்னைக்காவது யாராவது யோசிச்சுருக்கோமா? அடுத்தவங்களை பற்றியே நம்ம பேசிட்டு அடுத்தவங்களை பற்றியே இது பண்ணிட்டு போகிறோம். நம்ம நாம் இது பண்ணால் நிறையா பேர் நம்ம வரப்போகிற பிரச்சனையிலேருந்து நம்மளை காப்பாற்றலாம். அதுலேயும் இல்லை, இப்போவும் சொல்கிறேன், பெரிய பெரிய ஆளுகள் அழியக்கூடிய தருவாயில் இருந்துட்டுருக்கு, அதை தயவு செய்து காப்பாற்றணும். இங்கே வாங்கலாம் கொஞ்சம், யாராவது ஒருத்த வாங்க. இந்த பாருங்கள், இது ஒரு மூலிகை, சஞ்சீவ மூலிகை, அதை வாயில் போட்டால் இன்றைக்கி பூரா வாய் கசக்கும். இல்லை கசக்கு நான் சொல்லத்தானே வேணும், ஏன்னா அப்புறமா நீங்கள் என்ன கொடுத்தீங்கன்னு பிங்க நான் கூட சாப்பிட்றேன் பாருங்கள். இந்த பாருங்க, இந்த இது பாருங்கள், இப்படி எடுத்து சும்மா வாயில் போட்டு பாருங்கள். செம்ம கசப்பு கசக்கும், கசப்பு அதுக்கு ஒன்றும் பயப்பட வேணாம். ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம இனிப்பை தேடி போகிறோம், ருசியை பார்த்தே நம்ம வாழ்கிறோம். நம்ம என்னைக்காவது கசப்பு கூட பாவக்காய் வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிறோம், ஆனால் நம்ம உடம்புக்கு வந்து துவர்ப்பு கசப்பு ரொம்ப தேவைப்படுது. அதே மாதிரி கைகால் வந்து விளங்காமல் வந்து ஃபஸ்ட்டு வந்து கைகாலெலாம் மறத்து போவோம், அதை பார்த்து நம்ம அசால்ட்டாக விட்டுருவோம், அதுதான் கைகால் விளங்காமல் போகிறது. அதே மாதிரி வந்து பித்தம், ஒரு மனிதனுக்கு பித்தமும் உயிரை எடுக்கக்கூடியது, அந்த பித்தமும் நம்மக்கிட்ட வராமல் பார்க்கணும். அதே சமயத்தில் பாருங்கள், பேசக்கூட முடியாது, நான் இதில் சாப்பிட்டு பழகி போனதுனால ஓகே, அது ரொம்ப கசக்கும். வாயை கழுவுங்க, இவ்வளோ சர்க்கரை அள்ளி வாயில் போடுங்க, ரொம்ப கசக்கும். இது சஞ்சீவ ஏற்குரியது. இந்த மாதிரி மூலிகையெல்லாம் யாருன்னா, நாங்கள் அந்த காடு இதுகள்லாம் சொல்கிறேன், கேட்டிங்களே ஃபஸ்ட்டு எங்கெங்கே நீங்கள் போகிறீங்களே எதுக்கு போகிறீங்கன்னு. இந்த மூலிகையெல்லாம் கூட வந்து பிறருக்கு பயன் ஆகணுங்கிறதுக்கும் நாங்கள் அந்த மூலிகையெல்லாம் எடுப்போம். இந்த அழுகி போன புண்ணு, டாக்டர் சொல்லுவாங்க அந்த காலில் நரம்பெல்லாம் வேலை செய்யலை, இந்த காலை எடுக்கணும் அப்படின்னு. அந்த நரம்புகளுக்கு இரத்தத்தை கொடுத்து அந்த நரம்பு இரத்த ஓட்டத்தை தூண்டக்கூடிய சக்தி இந்த இதுகளுக்கு உண்டு. ஆ, இந்த நேற்று ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, அவங்க கால் ரெண்டுமே நடக்க முடியாமல் அந்த நரம்பு போய் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. யாரையும் குறை சொல்லலை, ஆனால் சித்த வைத்தியம் லேட் ஆகும். ஆனால் இந்த இங்கிலீஷ் வைத்தியம்ங்கிறது வந்து உடனே கேட்கும், இல்லைன்னு கேட்கல, ஆனால் அது தேவை தான். இங்கிலீஷ் வைத்தியம் இல்லாதது ஒன்றும் இல்லை. இப்போ அதே சமயத்தில் இந்த சித்த வைத்தியம் வருமுன் காப்போ ஒரு மாதிரி நம்ம முன்கூட்டியே இந்த கசப்பு, இந்த துவர்ப்பு இதெல்லாம் இந்த இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். அதுவும் எல்லாத்துலேயும் கசப்பு இருக்குது, அதே கசப்பு ஆளை கொல்லக்கூடியதும் இருக்குது. அதே சமயத்தில் இந்த கசப்பானது வந்து இந்த வாதம், பித்தம், கபம், ஒரு சளி, அது வந்து கடைசியில் 30 வயசுக்கு மேலே
அவங்க வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த பாலே சாப்பிடக்கூடாதுன்னு. ஏன்னா அவங்களுக்கு இந்த தொண்டைக்கு பக்கத்தில் அந்த மலை மாதிரி அப்படியே வந்து வந்து அடைப்பு ஏற்படும். அப்போ அவங்களுக்கு அதுதான் வந்து ரொம்ப முடியாமல் போய் டீப்லாம் போட்டு சளி எடுப்பாங்க. அப்போ இந்த மூணும் நம்மக்கிட்ட வரவிடாமல் நம்ம பார்த்துக்கிட்டா நம்ம பாதி உயிரை நம்ம காப்பாற்றிக்கலாம். அம்மா, ஒருத்தவங்க ஆன்மாவை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் நல்லா கேட்டீங்க. ஆன்மாவை தொடர்பு கொள்ளணும்னா முதல்ல அம்மா அப்பாவை வச்சு கேட்பேன் நான். அம்மா என்ன, அப்பா என்னன்னு. ஆனால் அவர் அம்மா அப்பாவும் அவர் இடத்துல தான் போயிருக்காரு. அம்மா அப்பா இருக்கிற இடத்துல தான் அவர் போயிருக்காரு. முன்கூட்டியே போயிட்டாங்க. ஆனால் அவர் கேட்கும்போது அவருடைய ஃபோட்டோ வச்சு அவங்க இறந்த தீதி, அந்த திதி டயம் இருக்கும். இந்த டயத்தில் அவங்க இறந்தாங்க, எந்த மாதிரி இவங்க இதில் இறந்தாங்கன்னு எல்லா மனிதருக்கும் உள்ளது. இவங்க நம்ம ஒரு பேரும் போகணும். ஆனால் ஆனால் அரசியல் இல்லை. ஆனால் அரசியல்மா அரசியலையும் தாண்டி ஒரு பவித்திரமான ஒரு நல்ல பெயர் சம்பாதிச்ச மனிதர் அவர். அவருக்கு நான் வந்து பூஜையெல்லாம் பண்ணேன். ஆனால் நான் ஆன்மாவை கூப்பிடவோ வைக்கவோ நான் செய்யலை. ஆனால் அப்படி செய்யணும்னா நம்ம பூஜை பண்ணி அவங்கள கூப்பிட்டு நம்ம அழைச்சி கேட்கலாம். அவங்க என்ன நிலையில் இருக்காங்க, எப்படி இறந்தாங்க அப்படின்ட்டு கேட்கலாம். இப்போ சினிமாவில இருந்து அரசியலுக்கு வர்ற நிறைய நடிகர்கள் அரசியல்ல காணாம போயிடுறாங்க. சமீபத்துல உள்ளாட்சி தேர்தலில் கூட விஜய் மக்கள் இயக்கம் சார்பா நிறைய பேர் வின் பண்ணாங்க. விஜய் அரசியலோட விஜய்க்கு அரசியல்ல எதிர்காலம் எப்படி இருக்கு? முதலமைச்சர் ஆவாரா? அம்மா, முதலமைச்சராக ஆக மாட்டார். கோச்சுனாலும் கோச்சுக்கிறட்டும். ஆனால் நான் அரசியல் இழுக்கக்கூடாது. இருந்தாலும் நீங்கள் கேட்டுட்டியே, நான் அதுக்காக நான் சொல்கிறேன். இந்த இடத்துல நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு நான் போகிறதும் அவ்வளோ நல்லாவும் இருக்காது. இருந்தாலும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், கேளுங்க. மக்கள் இடையில் மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கம்மா? மக்களுக்கு என்ன பிடிக்குது அவங்களுக்கு? ஒருத்தவங்க வந்து நல்லது செய்வாங்க, நமக்கு தாயாகவும் தகப்பனாகவும் நண்பனாகவும் இருந்து நம்மளை கவனிப்பாங்கங்கிற எண்ணத்தில் தான் அவங்க வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ சினிமா துறையில் யாராவது வில்லனை தேர்ந்தெடுத்திருக்காங்களா? இதுவரையும் வில்லனை ஒரு நம்பியாரையோ அவங்க இவங்கன்னு யாராவது அரசியலில் வந்ததாக எடுத்திருக்காங்களா? ஒரு ஹீரோவை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன் ஹீரோ இருக்காங்கன்னா, அந்த ஹீரோவாக இருக்கிறவங்க நம்ம நாட்டுக்கு ஹீரோவாக இருந்து நம்மளை காப்பாற்றுவானுங்கிற ஒரு ஆசையில் தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க ஆசையை வர்றவங்களும் சரி இருக்கிறவங்களும் சரி, நம்ம மக்களை நம்ம பிள்ளைகளாக பார்க்கணுங்கிறதா என்னுடைய ஆசைன்னு. அதே மாதிரி வந்தவங்க யாராக இருந்தாலும் அவங்க நல்ல ஆயுள்வாட நம்ம நாட்டுக்கு நல்ல செய்யணும். ஒவ்வொருத்தவங்களையா நம்ம இது பண்ணிட்டு வர்றதுல அர்த்தம் இல்லை. அதே மாதிரி படித்தவங்க படித்து வந்தவங்க அரசியலுக்கு வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா அதுவும் இல்லாமல் படித்து வந்தவங்களை காட்டிலும் கஷ்டப்பட்டு வர்றாங்கள்ல, அப்போ கஷ்டத்துடைய அருமை தெரியும். அப்போ அவங்கெல்லாம் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நீ வரப்போகிற காலங்களில் கண்டிப்பாக அந்த மாதிரி ஆளுக வருவாங்க. சிவாயணம் அம்மா, ரஜினி சாருக்கு கண்டா இருக்குன்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க. இப்போ அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காரு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அம்மா, நான் ஏற்கனவே அவர் வந்து தெய்வ பக்தி உள்ளவர். அவர் தெய்வ பக்தியாக இருக்கிறனால தான் அவர் வந்து நிறைய டைம் அவருடைய கண்டத்திலிருந்து காப்பாற்றி காப்பாற்றி அவங்களுடைய குலதெய்வமே காப்பாற்றி விட்டுருக்கு. இப்போவும் கண்டத்தில் இருக்கிறாரு. கண்டத்தில் இருந்தாலும் வந்து இப்போ வந்து உயிருக்கு இதாக இருக்குது. ஆனால் அவர் காப்பாற்றக்கூடிய தன்மை இருக்குமா? நான் நிறையா பேருக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பூஜைகளும் பண்ணியிருக்கேன் அவருக்கு நல்லா இருக்கணும்ன்ட்டு. ஆனால் அவங்க வீட்டில் யாராவது வந்தால் ஒரு சில விஷயங்கள் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆயுளோடு நல்லா இருக்கலாம். அதாவது அவங்க வீட்டில இருந்து ஒரு சிலர் வரணும். யாராவது வந்தால் ஒரு சில விஷயங்கள், அதாவது இப்போ ஒரு தலைவலி ரொம்ப தலைவலிக்குது, ஒத்த தலைவலிக்குதுன்னா அமெரிக்கால இருந்து ஒரு டாக்டர் வந்துட்டார். ஆனால் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களே ஒரு பாட்டி வச்சிருப்பாங்க, ஒரு சின்ன வைத்தியம். ஆனால் அமெரிக்காவில் இருந்து வர்ற டாக்டரு ஒரு பயன் இல்லாமல் இருக்கும். ஆனால் கையில் பாட்டி வச்சிருக்கிற வைத்தியம் அவர் உயிரே காப்பாற்றக்கூடியது இருக்கணும். ஆனால் அந்த பாட்டியை மதித்து ஏற்றுக்கிட்டா தானே இருக்கு? அப்படி பண்ணணும் இல்லையா? பண்ணால் காப்பாற்றப்படலாம். அதிமுக மறுபடியும் கட்சியா? கட்சி வேண்டாம். வேற இப்போ கரண்ட் பாலிடிக்ஸ் தானே அவங்களோட தவ மூலமா அறிந்து சொல்றீங்க? இல்ல இல்ல அம்மா, என்னன்னா இல்ல இல்ல கொஸ்டின் கேட்டுறேன். அதிமுக யாரு கட்சி, யாருகிட்ட இருக்குன்னே தெரியல. இப்ப சசிகலா அவங்க மறுபடியும் கைப்பற்ற போறதா சொல்லியிருக்காங்க. கடந்த முறை நீங்க சொல்லியிருந்தீங்க அவங்க கண்டிப்பா கைப்பற்றுவாங்க அப்படின்னு. இப்போ அதுக்கான பிரச்சனை தான் போய்கிட்டு இருக்கு.
அதிமுகவுக்கு மறுபடி சசிகலா சேருவாங்களா? அப்படி சேர்ந்தா அதிமுக என்ன பிரச்சனை? நான் வந்து முதல்ல வந்து என்ன சொல்லியிருக்கேன், கட்சி இழுக்க வேணான் இருக்கேன். ரெண்டாவது அந்த அம்மா இதை கைப்படுத்துவாங்க அதை கைப்படுத்துவாங்க நான் சொல்லலை. ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், அவங்க வந்தால் நான் சொல்லுவேன். ஆனால் இதில் நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா உங்களை பிடிச்சவங்களும் இருக்காங்க, இவங்களை பிடிச்சவங்களும் இருக்காங்க. தேவையில்லாமல் உங்கள் ரெண்டு பேர் பார்க்க போடுறதுக்கு நான் சுண்ணாம்பா ஆக விரும்பலை. அம்மா, ஒரு மனிதன் மரணத்துக்கு முன்னாடியே அவனுக்கு தெரிய வரும், நமக்கு இந்த மரணம் ஏற்பட போகுது அப்படின்னு தெரிய வரும். ஆனால் தெரிஞ்சே சொந்த காசில் சூனி வைப்போம் சொல்லுவோம்ல, அதுதான் நமக்கு மதிய விதியால் வெல்லலாம். ஆனால் அந்த விதியை வெல்ல மதி தேவைப்படும். அதுவும் பயன் இல்லாத போதில் நம்ம தவநிலை அதில் வெல்ல முடியும். அந்த தேவை தவநிலையத்தில் தன்னை வெல்லக்கூடிய சூழ்நிலை வரும்போது அது வெல்லாமல் இறக்குற ஒரு மனிதன் ஒரு ஆசையாக இருந்துட்டு இப்போ ஒன்று வேணா ஒரு ஆசிரமம் பண்ணுறேன், அந்த ஆசையெல்லாம் நான் இழந்துட்டேன், இப்போ ஆசையே இல்லை எனக்கு. ஆனால் ஆசையோடு ஒரு மனிதன் இறக்கும்போது அந்த ஆசையை நிறைவேறாமல் இறக்கும்போது ஒரு மனிதனுடைய உடல் தேவைப்படுது இவனுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்கு. அப்போ அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு இவன் அந்த உடம்பை பயன்படுத்துறதுக்கு அவங்களும் பவித்திரமாக இருக்கணும். ஒரு கன்னிகளியாத பொண்ணு கன்னிகளியாத பையன் இருக்கும்போது அந்த ஆத்மாவுக்கு அவங்கள ஒன்று வேணாங்க. ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, அவங்க வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் சண்டையாகி ரெண்டு பேர் பிரிஞ்சிடறாங்க. பிரிஞ்ச பிறகு அவங்கள வந்து இந்த ஆன்மா வந்து ஆட்கொள்ளும். ஏன்னா அவங்க சுத்தமாகிடுறாங்க, பவித்திரமாகிடுறாங்க. அவங்க உடம்புக்கு வந்து எந்த ஒரு தீயையும் அந்த உடம்பை வந்து இந்த ஆன்மாக்கள் வந்து பயன்படுத்திக்கிடுவாங்க. அப்போ அதுக்கு தான் இந்த ஆத்மாக்கள் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த சக்தி இருக்குன்னு சொல்ல வரேன். அம்மா, கடைசியாக ஒரே கொஸ்டின், விஜய் தான் சிஎம் ஆக மாட்டாருன்னு சொல்லிட்டீங்க, உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு வாய்ப்பு இருக்காது? நல்ல கேள்வி கேட்டீங்க. அதாவது ஜீவ சமாதி ஆகுறவங்க வந்து எப்படின்னா, ஜெல் சமாதி இருக்கு, அக்னி சமாதி இருக்கு. ஜெல் சமாதி அக்னி சமாதி ரெண்டுமே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து முள் சமாதி இருக்குது. இப்படி ஏகப்பட்ட சமாதி இருக்குது. அதாவது என்ன சமாதினா, இப்போ நான் வந்து நான் அசிரிதி மூலியமாக இருக்கும்போது எனக்கு அசிரிதி மூலியமாக கிடைக்கும் இந்த மாதிரி நீ சமாதி ஆகு அப்படின்னு. அப்படி ஆனதில்ல ஜெல் சமாதி ஆனாங்க நிறைய பேர், அரிது வரல ஜெல் சமாதி இருக்காங்க இல்லையா. அவங்களுடைய ஆத்மா கூட ஒரு ஆசைகள் இருக்கும். நம்ம வந்து ஒரு சூழ்நிலை காரணமாக அவங்க வந்து ஆன்மீகத்துக்குள்ள வந்திருப்பாங்க. ஆனால் சில பேர் அவங்கக்கிட்ட வரும்போது போகும்போது அவங்க இல்லாத வாழ்க்கை வாழணும், நம்ம ஒரு நல்ல சுபாவமாக ட்ரெஸ் போடணும், ஏதாவது ஒன்று அவங்களுக்கு ஏதாவது ஒரு சாப்பிடணும், ஏதாவது ஒரு ஆசையில் இறந்துருப்பாங்க. அந்த ஆசையை பூர்த்தி ஆகாமல் இவங்க வந்து முத்தி நிலைக்கு அடைய முடியாது. ஆனால் உடல் அழிஞ்சிடலாம், ஆனால் ஆன்மா அழிய முடியாது. அந்த ஆன்மா வந்து அங்கே உட்காந்து அழுதுட்டுருக்கும் இல்லையா. அப்போ அவங்கள எடுத்து குழந்தையே இல்லாதவங்க வயிற்றில் குழந்தை பிறக்கிறதுக்கு நாங்கள் சொல்லுவோம். சொல்லி அந்த குழந்தை வந்து இன்னாரி இவங்களுக்கு இந்த குழந்தை பிறக்கும் நாங்கள் முன்கூட்டியே சொல்லிடுவோம். இந்த ஆம்பளை பிள்ளை பிறக்க போது பொம்பளை பிள்ளை பிறக்க போது இந்த இடத்துல மச்சம் இருக்கும், அந்த குழந்தைக்கு காது இப்படி இருக்கும், இந்த மாதிரி ஞானத்தில் இருக்கும். அந்த குழந்தை பிறக்கும்போது அந்த தாய் இறப்பாங்க, தகப்பா இறப்பாங்க, இல்லை இந்த குழந்தையே நீங்கள் வச்சுக்க முடியாதுங்கிறத நாங்கள் முன்கூட்டியே சொல்லிடுவோம். இந்த மாதிரி இறந்தது நீங்கள் கேட்ட மாதிரி இறந்ததுக்கு அப்புறமும் ஒரு உலகம் இருக்குது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிறப்பும் உண்டு. ஒன்று வேணாங்க, உங்களுக்கு பூட்டங்க காலத்தில் தாத்தன் பூட்டங்க காலத்தில் இருந்த ஜனத்தொகை என்ன, இப்போ உள்ள ஜனத்தொகை என்ன, நீங்களே கணக்கிட்டு பாருங்கள். இப்போ அதிகமாக தான் ஆகிட்டுருக்கு. அப்போ ஒரு பக்கம் பிறப்பு இருந்தாலும் பிறப்பு இருந்தாலும் அதேமாதிரி இறப்பு இருந்தாலும் இறப்பை காட்டின்னு பிறப்பு தான் அதிகமாக ஆகிட்டு வருது இப்போது, சரியா? அப்போ உடல்லாம் அழியுது, ஆன்மா ஒருபோதும் அழியலை. சரி, இதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சயின்டிஸ்ட் மூலியமாக எங்கேயோ நடந்ததை ஒரு குழந்தை இப்படி சொல்லிச்சுன்னு அப்போ நிறைய யூடியூப்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் எப்படி ஒத்துக்கிட்டீங்க? அது பிறந்த ரகசியத்தை இந்த பொண்ணு பேசிச்சு, அப்புறம் கண்ணை கட்டிட்டு ஒரு கலரெல்லாம் கண்டுபிடிக்குது, இதெல்லாம் எப்படி சாத்தியம்? ஒரு இப்போ நானே இருந்து ஒரு நல்ல தவநிலையை மேற்கொண்டு நான் அதை இறைவன்கிட்ட பூரா மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்யாமல் போயிட்டேன்னா, அந்த கடமையை செய்கிறதுக்கு மறுபடியும் பிறந்து மறுபடியும் இதே வர்த்தியில் தான் நான் வருவேன். அவ்வளோதான், என்ன எண்ணங்களோடைய மனிதன் இறக்குறானோ அதே எண்ணங்களையே பிறந்து அவனுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்வான். இதுதான் உண்மை.
புனித் ராஜ்குமார் ஆன்மா பேச முடியுமா? என்ன சொல்றாங்க, ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தாங்க? அதுதான் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேனே. அதாவது ஒருத்தவங்களை ஒரு இப்போ ஒன்றும் புனித்ராஜ் ஆத்மான்னு சொல்லிட்டீங்க, அதே பேரில் நிறையா பேர் இருக்காங்க. அவருடைய ஆசையில் பாசத்தில் அவரும் அவருக்காகவே பிறக்கிற குழந்தைக்கெல்லாம் பேர் வச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க மக்கள். அப்போ அவ்வளோ பேருடைய தலையெழுத்து ஒரே மாதிரி அமைய போகிறதில்ல. அப்போ என்னாரு இன்னார் தான் சொல்லி அவங்களுடைய படங்களை வச்சு அவங்களுக்கு பூஜை பாரு வழிமுறைகளை செய்து அவங்க தாய் தகப்பனை வலியுட்டு அவங்கள அழைச்சி இவங்களுடைய எண்ணங்கள் இவங்க எப்படி இருக்காங்க இப்போ என்ன செய்ய வராங்கன்னு சொல்லலாம். ஆனால் அவருக்கு வந்து சொத்தில் பிரச்சனை இருக்கு, இது ஒன்று மாத்திரம் சொல்கிறேன். கண்டிப்பாக இது எல்லாருமே பார்ப்பாங்க. அதுதான் நான் சொல்றேன், இப்படி பண்ணனால் அவங்கள நம்ம ஃபுல்லா கேட்கலாம் அப்படின்னு. மனிதனா பிறந்த அன்னைக்கு இறப்பு நிச்சயம் சரியா, ஆனா அது பயனு உள்ளதாக இறப்பு இருக்கணும், வீணா இறக்கூடாது. அதே மாதிரி ஒரு குழந்தை படிச்சு பிறந்து கருவுல அழிஞ்சிட்டா அது வேற மாதிரி. ஒரு குழந்தை பிறந்து அதை சீராட்டி பாராட்டி அதை வளர்த்து ஒரு நிலைக்கு கொண்டு வந்து ஞானம் பெற வச்சு அந்த ஞானம் பகுத்தறிவும் அதுக்கு பயணி இல்லாமல் அதை அழிஞ்சு போதும்னா அது அதை காட்டிலும் ஒரு கொடுமை வேறு எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது நல்ல உள்ள பொக்கிசமான உள்ளவங்களாம் அழிஞ்சு போனால் வெறும் முட்டாள்கள் இருந்து எப்படி பண்ண முடியும்? அதனால இவங்களெல்லாம் காப்பாற்றணுங்கிறதுக்கு தான் இந்த மீடியா. ஆ சரி அம்மா, தீபாவளி சொல்லலாமா? தீபாவளி என்ன அப்படின்னா, தீபாவளி எல்லா தீபாவளியுமே அமாவாசை நாளில் தான் வரும். இப்போ இந்த அமாவாசை நாள்களில் வந்து என்னென்னா, நமக்கு தலையில் எண்ணெய் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, செடியெல்லாம் கிள்ளக்கூடாதுன்னுபாங்க. அன்னைக்கு வந்து பித்திருக்களுக்கு பிண்டுதானம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த அமாவாசையில் மாத்திரம் தலையில் எண்ணெய் வைக்கணும், பலகாரம் செய்யணும், அதை வந்து படையிலும் போட்டு சாமி கும்பிட்டு நம்ம வந்து சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். என்னம்மா? அது ஏன் அப்படின்னா, இந்த தீபாவளியில் நம்ம வந்து அதாவது 12 மாதமும் அமாவாசையில் பித்திருக்கள் தோசை நிவர்த்தி பண்ணிவிட்டு நம்ம பண்ணிட்டு வரும்போது இந்த தீபாவளியில் அதாவது வடநாட்டிலலாம் வந்து 7 ஜென்மத்துக்கு பிண்டு தானம் கொடுப்பாங்க, அதாவது இறந்தவங்களுக்கு. அதே மாதிரி உயிரோடு இருக்கிற 7 ஜென்மத்துக்கு பிண்டு தானம் செய்வாங்க. அதே மாதிரி ஒரு மனிதன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான், அவன் இறக்கும் தருவாயில் இருக்கானா, முதல்ல உருவ பொம்மை செஞ்சு அவங்களுக்கு பாட கட்டி அவங்கள கொண்டு போய் அவங்க பேர் நட்சத்திரம் ராசி அவங்களுக்கு எந்திரம் பண்ணி அவங்களுக்கு படையல் போட்டு கொண்டு போய் எரிச்சிட்டு வந்துடுவாங்க. அப்போ இவங்களுடைய பாதி தோஷம் அந்த கண்டங்கள் மாறுபடும், அப்போ அவங்கள காப்பாற்றுறதுடைய தன்மை இருக்கும். அதே மாதிரி தனக்கு இந்த 12 மாதத்தில் ஒரு நாள் வரக்கூடிய இந்த தீபாவளிக்கு தனக்கு வரக்கூடிய கண்டங்களும் தனக்கு வரக்கூடிய தோஷங்களையும் அவங்க தன்னை இவங்க அந்த இது பண்ணும்போது சரி பண்ணிடலாம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இது வந்து மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஒரு அசுரரை நம்ம கொண்டதுக்காகவும் அவர் இறந்ததுக்காகவும் கொண்டாடப்படுற தீபாவளின்னு இதில் வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இல்லாமல் எல்லாருமே கொண்டாடக்கூடியது. அப்புறம் ரெண்டாவது என்னென்னா, எங்கள் கிறிஸ்டினில் வந்துட்டு கல்லற பூஜை பண்ணுவாங்க, அதை கல்லற பூஜை பண்ணுவாங்க. அதே மாதிரி முஸ்லீம்களில் வந்து 5 வேளை தொழுவாங்க, அதில் அந்த காலையில் தொழுவோம் பார்த்தீங்களா, அந்த தொழுகை வந்து இந்த ஆன்மாக்களுக்குன்னே கிடைக்கக்கூடிய இந்த தொழுகை. ஆனால் அது அவங்களுக்கே தெரிஞ்சும் தெரியாமே செய்யக்கூடிய தொழுகை, இது முக்கியமான தொழுகை. அப்போ எல்லாருமே ஏதோ ஒரு வழியில் ஆன்மாவை வெறுத்தாலும் ஆன்மாக்களை கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் ஆன்மாக்களும் நமக்கு முன்னோர்கள் சேவைகள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி ஆன்மாக்களுக்கு படையல் போடும்போதும் ஆன்மாக்களை கும்பிடும்போதும் ஆன்மாக்கள் வந்து சாப்பிட்றதில்ல, ஆன்மாக்கள் வந்து செய்கிறதில்ல, எந்த துணியை அணிவிக்கிறதில்ல, உடம்பு கிடையாது அதுக்கு. ஆனால் ஆன்ம ரீதியாக அதுக்கு செய்யும்போது அது ஏற்றுக்கிறது, ஏற்று அது சந்தோஷப்படுது. அப்போ சந்தோஷப்படாமல் இப்போ நல்லா பார்த்துக்குங்க, நிறையா பேர் தீபாவளி இந்த வயசுலேருந்து இப்போ உங்களுக்கு என்ன வயசு இருக்கும், 38 வயசு வரையும் எத்தனை தீபாவளி பார்த்துருப்பீங்க? ஆ பார்த்துருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஒரு தீபாவளி, அதே மாதிரி ஒரு ரம்ஜான், ஒரு இந்த கிறிஸ்டின் பண்ணுறாங்க பண்டிகை, ஒரு இது அவங்க வந்து கொண்டாடலைன்னா தொடர்ந்து 3 பண்டிகை அவங்களால கொண்டாடவே முடியாது. இந்த போன வட்டம் எங்கள் அம்மா போய் பார்க்க முடியல, கொண்டாட முடியல, நான் இந்த வட்டம் போக முடியாது அப்படி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் எல்லார் வீட்லேயும் நடந்திருக்கு, இது உண்மை. இது எப்படி ஆச்சு, போன வட்டம் போக முடியலன்னா இந்த வட்டம் போக வேண்டியதானே, ஏன் உங்களை போக விடாமல் தடுத்துச்சு? அதுதான் ஆன்மாக்களுடைய
இது. அப்போ ஆன்மாக்களை வழி நடத்தினா இறைவனை வழி நடத்துறது சமம். இறைவனையே இறைவனுக்கே சேவை செய்கிறது ஆன்மாக்கள் தான். அரசியல் இழுக்காதீங்க சொல்லிட்டேன், பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல. ஏன் கேளுங்க, ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் அவன் வந்து நார்மலான ஒரு மனிதன், அவனுக்கு இந்த கோடிக்கணக்கான சொத்தோ பதவியோ எதுவுமே இல்லை, உடம்போட முடிஞ்சு போச்சு அந்த அஸ்திவாரம். ஆனால் அவருடைய ஆன்மா வெளிப்படையாக தனிச்சு நிற்கும். ஆனால் அந்த ஆன்மாக்கள் எப்படி பிறந்தது வளர்ந்தது, அது என்ன விட்டுட்டு போச்சு, என்ன பிரச்சனையில் இருக்குது, என்ன அது முத்தி அடையுது, அதை பார்த்து நமக்கு வழி அமைக்க முடியும். அதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். நம்ம அரிதுவாரில் ஜீவச்சமாதிரி ஜல்சமாதி ஆனவங்களுக்கு நம்ம முத்தி கொடுத்து அவங்கள வந்து பிறக்க வைக்க முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு மனிதனுக்கு வந்து இப்போ பிறந்துட்டாங்க, நேற்று கூட ஒருத்தவங்க கேட்டாங்க, நீங்கள் சொல்லிட்டியே எங்கள் அப்பா பிறந்துட்டாங்கன்னு, அதுக்காக எங்கள் அப்பாவுக்கு பூஜை பண்ணாமல் இருக்கிறதான்னு கேட்டாங்க. பிறந்துட்டாங்களா அப்புறம் பூஜை எதுக்கு பண்ணணும் அப்படின்னு. உண்மையே சொல்லப்போனால் தனக்கு தானே பூஜை பண்ணிக்கிடணும், தன்னை தானே வணங்கணும். அப்போ ஒரு இறந்து போனவங்க மறுபடியும் பிறந்துட்டாலும் அவங்களுக்கு பூஜை பண்ணும்போது அவங்க பிறந்தவங்க நல்வழி இருக்கிறதுக்கும் வர்றதுக்கும் அது அவங்களுக்கு துணையாக இருக்கும். சரி, ஸோ அதாவதுமா நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்போ இந்த ஜென்மத்தில் படுற துன்பமே உங்களால் தாங்க முடியல, சூசைட் பண்ணிக்கிறலாம், மருந்தை குடிச்சிருவேன் அப்படின்ங்கிறீங்க. முன் ஜென்மத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினா நீங்கள் இருப்பீங்களா? அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. முன் ஜென்மத்தில் இன்னும் நீங்கள் மோசமான நிலையில் இருந்திருப்பீங்க, இல்லை பதவியில் இருந்திருப்பீங்க. பதவிக்கீழ் நீங்கள் போனாலும் உங்களை கொன்றுருவாங்க, சரியா? நீங்கள் கீழே கீத்தரமாக இருந்துட்டு போனாலும் அதுக்கு நீங்களே உங்களை கொண்டுக்குருவீங்க. இந்த மாதிரி மாயையில் இருக்கிறனால தான் கடவுள் உங்களுக்கு அதை மறைச்சி வச்சுருக்கான். அந்த மறைக்கப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்லி அது உங்களை கலங்கப்படுத்துறதுக்கு இருக்கலாம். இருக்கிற இந்த ஜென்மத்திலேயே நீங்கள் எத்தனை பாவம் பண்ணுறீங்க? சரி, கேட்டீங்கள, இங்கே வாங்க உங்களை பற்றி சொல்கிறேன், உட்காரு. இதை எடுங்க, உங்கள் அம்மா அப்பா பேர் சொல்லுங்க. கீதா மணிவண்ணன். ஆ, பிடிங்க. உங்கள் பேர் என்ன? விக்னேஷ். இங்கே பாருங்க, இவங்க இவர் கேட்டார், ஆனால் இவர் இவர் நல்லவர் தான், ஆனால் இன்னும் அவங்க குடும்பத்தில் இவருக்கு சந்தோஷமே கிடையாது. உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கா? முதல்ல கொஞ்சோண்டு இடம் இருக்குது உங்கள் அம்மா கிட்ட, அதையும் அவங்க வீட்டில் உள்ளவங்களே ஏமாத்துறாங்க. அப்புறம் உங்கள் அப்பா கிட்ட என்னதை கேட்க முடியும்? உங்கள் அப்பாவே உங்கள் அம்மா ஏன் கட்டினேன்னு அழுதுகிட்டு இருக்காரு. வேற எதுவும் கேட்கணுமா? இல்லை. ஆ, சரி. பின்ஜென்மத்தை தெரிஞ்சுக்கிட்டாருனா இவர் வாழ்வாரா சூசைட் பண்ணுவாரா? நீங்களே சொல்லுங்க, சொல்லுங்க. அதுக்காக தான் இறைவனா பார்த்து மறைச்சு வச்சிருக்கான். இது நல்ல கேள்வி. உண்மையிலேயே யாராவது கேட்டால் என்னை சிரிப்பாங்க இல்லை திட்டுவாங்க இந்த கேள்விக்கு. அதாவதுமா முன்னோர்கள் வந்து இறந்து போனதை வந்து அடையாளமாக ஃபஸ்ட்டு வந்து மொத கோயிலாம் கிடையாது. சிவன் இருக்கார், எங்கே பார்த்தாலும் சிவன். இப்போ காஞ்சிபுரம் போனால் தடுக்கி விழுந்தால் சிவன் சொல்லுவாங்க. இருக்கிற இடம்லாம் சிவன். சிவன் எப்படி வந்தார்? ஆதி காலத்தில் வந்து உருவம் இல்லாமல் ஒரு சிவனை வடிவமைச்சு இறந்தவங்களுக்கு போய் வைப்பாங்க, அதைத்தான் சபத்தை காக்கும் சிவன், சிவமே சபம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் மொத மொத வச்சாங்க. அப்போ அவரை வடி காலப்போக்கில் நமக்கு ஆடை அலங்காரமும் உணவும் பணமும் பதவிகளும் வரும்போது நம்ம போய் வணங்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக உருவாக்குனாங்க. அப்போ அதுக்கு எந்திரங்களை வந்து ஸ்தாபனம் பண்ணி
பிரதிஷ்டம் பண்ணி அவங்க அங்கே வந்து உருவங்கள் அமைக்கப்பட்டாங்க. இப்போ நமக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, மகாலட்சுமின்னு ஒரு உருவத்தை அமைச்சாங்க. அப்போ அங்கே வந்து எனக்கு பணம் தான் தேவைங்கிற அந்த மன உறுதியோடு வந்து வேண்டி மனசால் அந்த உரியத்தை கேட்கும்போது அங்கங்கள் நம்மளுடைய எண்ணங்கள் அங்கே வெற்றியை தருகுது. அப்போ நம்ம எண்ணங்களே நம்மளே தெய்வம், நமக்கு இருக்கிற தெய்வமும் நம்ம தான், நமக்கு இருக்கிறதே ராட்சச குணம், ராட்சசன்களும் நம்மளை, தெய்வமும் நம்மளே. அப்போ நம் முன்னோர்கள் ஆண்டவர்கள் ஆண்டு சென்றவர்கள் விட்டு சென்றவர்களே நம்ம வணங்கி வரும்போது நம் இப்போ வந்து ஸ்கூலில் போனால் புக்கு கொடுக்குறாங்க படிக்க, எதை எந்த புக்கு கொடுக்குறாங்க, இந்த பிள்ளை ஸ்கூல்லேருந்து டைப் பண்ணி அடிச்சுட்டு வந்து வீட்டில் உட்காந்து படிக்கிறதா, இல்லை ஒவ்வொருத்தருடைய மகான்களுடைய சரித்திரத்தை ஆண்டவர்களுடைய வரலாறு அதில் பதிவு பண்ணுறாங்க. அந்த பதிவில் பிள்ளைய படித்து பாஸ் பண்ணி வருது. அந்த வரலாறில் நாளைக்கு நம்மளும் இடம்பெறணும்னா நம்மளும் இதை பின்பற்றணும். ஆண்டவர்களை நம் பின்பற்ற நம்ம ஆண்டு கொண்டு இருக்கிறவர்களை நாளைக்கு ஆள போகிறவர்கள் கும்பிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி தெய்வ நிலையில் இருக்கிற எல்லா மதத்தினர்களும் அவங்க எங்கெங்கே பிறந்திருக்காங்களோ அந்த இடத்துல இருந்து அவங்களாவே வழிபட்டு வரும்போது நமக்கு சக்தி கிடைக்கிறது, நம்மளே நாம் உணர முடியும். இதில் ஏதாவது தவறு ஏதாவது இருந்தால் மன்னிச்சுக்குங்க, ஏதாவது வேணுனாலும் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இது ஏன் இப்படி வச்சுருக்கேன் நீங்கள் கேட்டுட்ருப்பீங்க. இது வந்து சிவபெருமானோட இதுமா. இது எப்படின்னா அரிதுவாறு அப்படிங்கிறது எப்படின்னா அரிதுவாறு ரிஷிகேசு நீலகண்டேஸ்வரர்னு சொல்கிறது. அங்கே பூரா மலைப்பகுதி, மலையில் நதி வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த நதியில் அந்த நதி உருட்டி 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 செய்யக்கூடிய சிவர் எவ்வளோ அழகாக, இதில் கீர்கள் இருக்கா பார்த்தீங்களா, கீரல் இருக்கா ஏதாவது இருக்கா, அங்கே அந்த இந்த கல்லை வந்து நம்ம தொட்டுட்டா இது வளராது, தொடலைனா இது வளர்ந்துட்டே இருக்கும். அவ்வளோ ஒரு அற்புதங்கள் இருக்குது. ஒரு நதி எவ்வளோ காலங்கள் எத்தனை யுகங்கள் அது வந்து உருவாக்கி இருக்கும் பாருங்கள். இதை இப்போ இதுக்குள்ளே எவ்வளோ சக்தி இருக்குது. ஒரு நதி செய்யும்போது நமக்குள்ளே கையாற்றல், பேச்சாற்றல், நட ஆற்றல், உடையாற்றல், படிப்பாற்றல், அதே மாதிரி நமக்கு வந்து நம்ம நாட்டில் பேச்சு உரிமை, எழுத்து உரிமை எல்லாமே கொடுத்துருக்காங்க. இருந்தும் நம்ம வந்து மூடப்பட்டு மூடர்களாட்டம் கிடக்கும். அதில் இருந்து நமக்கு இந்த பஞ்சபூதங்களும் அத்தனை ஜீவராசிகளும் நமக்காகவே இறைவன் படைச்சிருக்கான். அத்தனைகளும் நமக்கு கற்றுக் கொடுக்குற வழிகள், அவங்கள பின்பற்றியாவது நம்ம வந்து நாம் உணர்ந்து நமக்குள்ள தெய்வ சக்தியை நமக்கு கற்றுக்கிட்டு அது பின்பற்றினால் மாத்திரம் நம்ம வெற்றி அடைய முடியும். அதுக்கு ஒரு குரு தேவை, மாதா பிதா குரு தெய்வம். அப்படி ஏதாவது குருவாக அம்மாவாக தந்தையாக எடுத்து ஆண்டவர் வயதானவர்கள் சொல்கிறத நம்ம கேட்டு பின்பற்றினா நம்ம பாதைக்கு வெற்றி கண்டிப்பாக உண்டுங்கிறது விடைபெறேன். ஜெய் ஒளி.